ஆட்டோமோட்டோ தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நல்வாழ்த்துக்கள். சகோட்டோ டயர் வந்து மொட்டையாக இருந்துச்சுன்னா, அதாவது சுத்தமாக சொட்டையாயிடுச்சு, அப்படி இருந்து ஓட்டினா வண்டி வந்து லோடு போட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது, டைட்டாக இருக்குது, லோடு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. முதல்ல இப்போ நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், இதில் வந்து எந்த டைப்பில் உங்கள் டயர் வந்து தேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது சஸ்பென்ஷன் இஷ்யூ, யானி சேக்கப்ஸரு, அடுத்து வந்து ஏர் ப்ரெஷர் ரெண்டாவது, அடுத்து மூணாவதும் அதே மாதிரி தான், ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கிறது, அடுத்து வந்து பேலன்சிங் இஷ்யூ நாலாவது இருக்கிறது, அஞ்சாவது வந்து அலைன்மெண்ட் இஷ்யூ, ஆறாவது வந்து மெக்கானிக்கல் இஷ்யூ. ஓகேங்களா? அப்படின்னும் பொழுது உங்களுடைய டயர் வந்து எந்த பேட்டர்னில் வந்து தேஞ்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரி, காற்று கம்மியாக இருந்துச்சுன்னா காற்று அடிங்க, இல்லை சஸ்பென்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா சஸ்பென்சர் பாருங்கள், அலைன்மெண்ட் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். வண்டி வந்து டயர் மொட்டையாக இருந்தாலும் மொட்டையாக இல்லைனாலும் எப்போவுமே லோடில் பிடிச்சி போகிற மாதிரி போகாது. அபியை பொறுத்த வரைக்கும் அபியை வந்து எம்டியில் வந்து டயர் வந்து எக்ஸ் மாதிரி ஆகிடும், கொஞ்சம் லைட்டாக பெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பின்னாடி வண்டியை நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், அபே டயர் வந்து நேராக இருக்காது, ஸ்டெடியாக இருக்காது. லோடு போட்டதுக்கப்புறமா டயர் வந்து ஸ்டெடியாகிடும், எம்டி டயர் வந்து இப்படி குறுக்கெல்லாம் வெட்டின மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கம்ப்ளைண்ட் என்னென்னா, அந்த மாதிரி லோடாக பிடிச்சிட்டு போகிறதுக்கு கம்ப்ளைண்ட் என்னென்னா, பிரேக் சிலிண்டர், ஓகேங்களா, பிரேக் சிலிண்டர் வந்து பிடிச்சிக்கும், பிரேக் ஷூ பிடிச்சிக்கும், டிஸ்கை ட்ரம்மை பிடிக்கும், ட்ரம் வந்து டிஸ்கை வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். நம்ம இங்கே பிரேக் அடிக்கும்பொழுது பேக்கில் வந்து அந்த ஸ்ப்ரிங் பிரச்சனையால் அடுத்து அந்த பிரேக் ஷூ வந்து ரொம்ப தேஞ்சினதுக்கப்புறமா அந்த பிரேக் ஷூ கிட்டெல்லாம் ரொம்ப சிலிண்டர் கிட்ட எல்லாமே சரியாக ஒர்க் பண்ணலன்னா அந்த மாதிரி இஷ்யூ வரும். சரிங்களா? வண்டி வந்து எம்டியில் வந்து ஃப்ரீயாக போகாமல் அடங்கி போகுதுன்னா அந்த இஷ்யூ இருக்கலாம். சரிங்களா? ரெண்டு வீலையுமே வண்டி நிப்பாட்டிட்டு மூணு வீலுமே ஃப்ரண்ட் வீலுமே செக் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் கூட லேசர் செட்டு பிரச்சனை வந்துருச்சுன்னா, கிங்பின் செட்டு பிரச்சனை வந்துருச்சுன்னா தேயும். ஓகேங்களா? ஒராசும் டயரு நம்மளுக்கு அந்த மாதிரி தான் தெரியும், பிடிச்சி போகிற மாதிரி தெரியும். பேக் ரெண்டு டயருமே போயிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு ஓட்டினதுக்கப்புறமா கையை வச்சு பாருங்கள், ஹீட்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? எந்த வீல் ஹீட்டாக இருக்கோ அந்த வீலில் வந்து பிரேக் சிலிண்டர் கிட்டு, சிலிண்டர் கிட்டு எல்லாமே, பிரேக் ஷூ செட்டு இது எல்லாமே நீங்கள் மாற்றி அப்படிலாம் வேலை பார்த்து போட்டிங்கன்னா, ஏர் எடுத்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா சரியாயிடும். சரிங்களா? பிரேக் வந்து அடுத்து இங்கே மாஸ்டர் சிலிண்டரில் நம்ம சேனலில் உட்காரோம் பார்த்தீங்களா, சேஸ்குள்ள டிரைவர் சீட்டு கீழே மாஸ்டர் சிலிண்டர் இருக்கும், அது கரெக்டாக ஒர்க் பண்ணதான்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பிரேக் பட்டலாண்ட ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருப்போம், அது ரிலீஸு கரெக்டாக ரிலீஸ் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்குங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து வண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, வண்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்குன்னா, வண்டி வந்து ஒன் சைடு தூக்கி ஜாக்கி வச்சு அப்படிலாம் கட்டையை வச்சு தூக்கி வண்டி வீலை சுற்றி பாருங்கள், அடுத்து வண்டியை வீலை வந்து மேலே கீழே பிடிச்சி ஆட்டி பாருங்கள். ஓகேங்களா?